ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் முழுமை நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நமது லட்சியத்தினை உறுதிப்படுத்துவோம். பிராமணராக என்னவோ ஆகிவிட்டோம். ஞான மார்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த லட்சியமும் இல்லை என்று இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும்போதுதான் அதனை நோக்கி மனிதர்கள் தீவிரமாக முன்னேறுகிறார்கள். லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கை மனிதரின் மனதை அலைவாய செய்கின்றது. எனவே பிரம்மா பாபாவுக்கு சமமாக சூக்ஷ்மமான பரிஷ்தாவாக ஆவதற்கான லட்சியம் வைப்போம். முரளிகளில் மிக அழகானதொரு விஷயம் வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது, எந்த அளவிற்கு உங்களுடைய தூய்மை தன்மை அதிகரித்து கொண்டே செல்லுமோ நீங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுவீர்கள். இந்த சங்கமயுகத்தில் நாம் நமது சூக்ஷ்மமான சக்திகளை கண்டறியாவிட்டாலும் நமது தூய்மையின் சக்தியினை அதிகரித்து கொண்டே செல்வோம். நமது ஈடுபாடு, நமது பற்றுதல் என்னுடையவை, என்னுடையவர்கள் என்ற உணர்வு ஆகிய அனைத்தையும் முடித்து கொண்டே செல்வோம். முரளியில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான ரகசியம் என்னவென்றால், எப்போது நீ அனைத்து விதமான கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டு விடுவாயோ அப்போது ஆன்மீக கவர்ச்சி நிறைந்தவனாக ஆகிவிடுவாய். முழு உலகின் ஆத்மாக்களும் உன்னை நோக்கி கவர்ந்தெடுக்கப்படுவார்கள். நாம் முழு உலகிற்கும் சேவை செய்ய விரும்புகிறோம். நாம் பாபாவை வெளிப்படுத்த விரும்புகிறோம். நாம் இந்த உலகிற்கு புது வழியை காட்ட விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஆத்மாக்களாகிய நாம் மனோவிற்காரங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். பாவ கர்மங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். எனவே சூக்ஷ்மமாக சோதனை செய்வோம். எங்குமே நமக்கு பற்றுதலோ கவர்ச்சியோ இருக்கக்கூடாது. ஒரு சிறிய உதாரணம், பிரம்மா பாபா தனது லட்சக்கணக்கான சொத்துகள் அனைத்தையுமே தியாகம் செய்துவிட்டார், இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டார். ஆனால் என்னுடைய செல்வம் யக்ஞத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது, எனது செல்வத்தினால் இத்தனை ஆத்மா பாலனை நடக்கிறது, எனது செல்வத்தினாலேயே இந்த யக்ஞம் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணம் கூட அவருக்கு வரவில்லை. அவருடன் இருந்தவர்கள் இந்த விஷயத்தினை நன்றாக அறிவார்கள். என்னுடையது என்பதை அவர் முழுமையாக அர்ப்பணித்து விட்டார். அனைத்தும் பாபாவுடையது என்றிருந்தார். அனைத்தையும் கொடுத்தது பாபாதான், அவரது காரியத்திற்காகவே பயன்பட்டு விட்டது என்று திருப்தியாக இருந்தார். நான் ஈடுபடுத்தவில்லை என்றால் வேறு யாராவது கொடுத்திருக்க போகிறார்கள். இந்த உலகின் விளையாட்டு அப்படிப்பட்டதுதான். எனவே நாம் அனைவரும் சூக்ஷ்மமான நமது கவர்ச்சிகளை சோதனை புரிவோம். உடல் பக்கம் நமது கவர்ச்சி இருக்கிறதா? மனிதர்களின் பக்கம் கவர்ச்சி இருக்கிறதா? உணவு பண்டங்களின் மீது கவர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா? ஆடை அணிகலன்கள், பெயர் புகழ்ச்சி ஆகியவற்றின் மீது கவர்ச்சி இருக்கிறதா? சிலரது நல்ல குணங்கள், விசேஷ தன்மைகள் ஆகியவற்றின் மீது நமக்கு கவர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா? பெயர் புகழ் மரியாதையின் மீதும் பலருக்கும் கவர்ச்சி இருக்கின்றது. மரியாதை கிடைப்பது என்பது பெரிய விஷயம்தான். உயர்ந்த காரியங்கள் செய்பவர்களுக்கு தான் மரியாதை கிடைக்கிறது. அது ஒன்றும் தவறல்ல. ஆனால் அதிகாரத்துடன் மரியாதையை பெற வேண்டும். பெயர் புகழை அடைகிறோம் என்றால் அதனை பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்து விடுவோம். இந்த பெயர் புகழின் பின்னால் சென்று அந்த புதைக்குழியில் ஆத்மா மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதனால் கவரப்பட்டு விடக்கூடாது. பெயர் புகழுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஆகிவிடக்கூடாது. பெயர் புகழ் கிடைக்கும் என்றால் மட்டுமே சேவை செய்ய வேண்டும் என்று ஆகிவிடக்கூடாது. அவ்வாறு செய்தால் சேவை மனப்பான்மை முடிவடைந்துவிடும். இன்று நாம் சூக்ஷ்மமான நமது கவர்ச்சிகளின் மீது கவனம் செலுத்துவோம். அந்த ஒரு தந்தையின் மீது மட்டுமே கவர்ச்சி இருக்க வேண்டும். அவரே அனைவரிலும் அழகானவர். அவரே அனைவரிலும் குணங்கள் நிறைந்தவராவார். அவரே அனைவரிலும் பெரிய செல்வந்தரும் சக்தி நிறைந்தவரும் ஆவார். அவரால் கவரப்படும் போது நாமும் அவரை போலவே ஆகிவிடுவோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாபாவுடைய அழகான ராயலான சொரூபத்தை காணக்கூடிய பயிற்சியினை மேற்கொள்வோம்.
அவரை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். அவரது அழகை ரசித்து கொண்டே இருக்கின்றேன். அவரது அதிர்வலைகளில் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியை உணர்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.